ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 26, மார்க் சாப்டர் 14, ஜான் சாப்டர் 12, மற்ற 26 மார்க்கு 14 மற்றும் யோவான் 12. Jesus was invited to a banquet in his honor at Bethany near Jerusalem. Martha served the food, Lazarus ate at the table with Jesus and his disciples. Mary, however, sat at Jesus' feet. She took about a pint of a very, very expensive perfume of pure nard. ஏசப்ப எங்க வந்திருக்காங்க? பெத்தானியா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு விருந்து, சரியா? அப்போ அந்த விருந்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜான் சாப்டர் 12 கிளியராக எழுதியிருக்கு. மார்த்தாள், மரியாள் மற்றும் அவங்களோடு கூட யார் இருக்காங்க? அந்த லாசரஸ், சரியா? அப்போ இவங்களுக்கு ஒரு விருந்து நடந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மரியாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், விலையேற பெற்ற ரொம்ப காஸ்ட்லியான களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் பாருங்க, அதை கொண்டு வந்து இயேசப்பாவுடைய பாதத்தருகே வந்து அதை உடச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பாதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பூசி விடுறாங்க. And poured it on Jesus' feet. The perfume was very valuable and worth about a year's wages. So the perfume வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, விலையேற பெற்றது. அப்போ அதுக்குள்ள வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் அந்த பர்ஃப்யூம்குள்ளே பணத்தை நம்ம எடுக்க முடியும். அவ்வளோத்துக்குள்ளே அது வேல்யூ உள்ளது. ஒரு வருஷ சம்பாத்தியம்தான் அந்த பரிமள தைலத்துக்குள்ள வேல்யூஸ், சரியா? அப்போ அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, உடச்சி ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றி விடுறாங்க. அந்த வீடெல்லாம் அப்படியே கம கம கமன்னு நினச்சது அழகாக மணக்குது. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு அது பிடிக்கலை. யார் அவன்? யூதாஸ் காரியோத்து. அப்போ அவன் பார்த்துட்டு என்ன யோசிக்கான், When Judas saw what Mary had done, he objected, Why wasn't this perfume sold and the money given to the poor? Judas did not say this because he cared for the poor, but because he was a thief, he looked after the money given to the poor and had been secretly helping himself to some of it. அப்போ இந்த யூதாஸ் என்ன சொல்கிறான், இவ்வளோ காஸ்ட்லியான இந்த தைலத்தை எதுக்கு இப்படி வீணாக உடச்சி இங்கே காலில் ஏசப்பா காலில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க? அதை விட பெஸ்ட்டு அதை வந்து சேல் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த 300 பணத்தை அதை நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், தரித்திரருக்கு, புவரான பீப்புளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பட் அவனுக்கு தரித்திரர் மேலே அல்லது புவர் மக்கள் மேலே கேர் கிடையாது. அது என்ன அழகாக எழுதியிருப்பாருங்க, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும், ஹி வாஸ் தீஃப், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். உடனே தான் ஏசப்பா ரிப்ளை பண்ணுறாங்க, லிவ் ஹர் ஹலோன். ஜீசஸ் ரிப்ளை, She has poured perfume on me in preparation for my burial. She has done a beautiful thing. You will always have the poor among you, Jesus continued, but you will not always have me. ஏசு என்ன சொல்கிறாங்க, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருப்பது இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்காங்க. என்ன வார்த்தை? லிசன் டு திஸ், வேரெவர் தி காஸ்பிள் இஸ் ப்ரீச்டு த்ரூ அவுட் தி வேர்ல்டு, வாட் ஷி ஹேஸ் டன் வில் பி டோல்டு இன் மெமரி ஆஃப் ஹர். ஸோ ஏசப்பா என்ன சொல்லி முடிக்கிறாங்க, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ
அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க சேர்த்து வச்சுருந்த அந்த காஸ்ட்லியான பர்ஃப்யூம், சரியா, அந்த ஜாரை உடச்சி அப்படி ஆண்டவருடைய ஃபீட்டில், ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விடுகிறார்கள். எதுக்கு அப்படி ஊற்றணும், ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து அவங்க ஆண்டவர் மேலே காட்டிய அன்பு. இட் இஸ் நாட் வேஸ்டட் பட் இட் இஸ் வர்ஷிப். அப்போ அந்த இயேசுவின் மீது உள்ள அன்பு, அப்போ அந்த இயேசுவுக்காக நான் ஏதாவது கொடுக்கணும், நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த நற்கிரியையை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பார்க்குறோம், சரியா? அப்போ இந்த நற்கிரியையை பார்த்த இயேசப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லிசன் டு திஸ், வேர் எவர் த காஸ்பிள் இஸ் ப்ரீச்டு த்ரூ அவுட் தி வேர்ல்டு, வாட் she has done will be told in memory of her. அப்போ இவங்க செஞ்ச இந்த கிரி, இந்த சுவிசேஷம், அந்த மேரி செஞ்ச நற்கிரியை நிமித்தம் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அப்போ இந்த காரியத்தை ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து மறந்துடக்கூடாது. எங்கெல்லாம் காஸ்பல் பேசுகிறாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த மேரி செஞ்ச இந்த கிரியை, இந்த நற்கிரியை என்ன பண்ணணும், அறிவிக்கப்படணும். ஸோ டியர் சில்ட்ரன், நவடே நம்ம ஜீசஸ் கிட்ட போகிறோம், நாம் கொடுக்க போகிறோமா பெற்றுக்கொள்ள போகிறோமா, சரியா? அப்போ எல்லாருமே வந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும், நமக்கு ஏசப்பா நல்ல ஞானம் தருவாங்க, அப்போ அதுக்காக நம்ம தேடி வரோம், நமக்கு ஏசப்பா நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் தருவாங்க, நமக்கு ஏசப்பா காரு தருவாங்க, வீடு தருவாங்க, பைக்கு தருவாங்க. ஸோ இப்படி ஏதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிகமாக நம்ம தேடி போகிறோம் ஏசப்பா. பட் டுடே ஸ்டோரி வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம கேட்குற இந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத விட, நம்ம ஏசப்பாக்காக என்ன கொடுக்க போகிறோம், நம்ம ஏசப்பாக்காக என்ன கொடுக்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் அதை தான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, ஏசப்பா நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், சரியா? ஸோ நம்ம பெற்றுக்கொள்ளலாம், நோ டவுட், நமக்கு என்ன தேவையோ ஏசப்பா கிட்ட பெற்றுக்கொள்ளலாம், நோ டவுட். பட் அட் த சேம் டைம் இன்னிலேருந்து நம்ம ஏசப்பாவுக்காக ஏதாவது கொடுக்கணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறையா தேவைகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், சரியா? அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள போவதை விட நாம் கொடுக்க போகும்போது அதில் இருக்கிற ஒரு பாக்கியம், அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடைக்காது. பாருங்கள், விஸ்வவாணி அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, அதுக்குள்ள ஃபவுண்டர் டாக்டர் எமில் ஜெபசிங் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, சரியா? அந்த பாட்டில் ஒரு லைன் வரும், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. அப்படின்னா இயேசுவுக்காக கொடுத்து யாருமே இதுவரைக்கும் புவர் ஆகவே இல்லை. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த விமன், இந்த மேரி என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவுக்காக அந்த ஜாடியில் இருக்கிற அந்த பர்ஃப்யூம் அவங்க என்ன பண்ணுறாங்க, உடச்சி ஊற்றி அவங்களுடைய பணம் அதில் கிட்டத்தட்ட 300 பணம் அதில் என்ன ஆகுது, அது ஒரு செலவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரியா? அப்போ நான் வந்து அதை கொடுத்து நான் ஏசப்பா மேலே என்ன பண்ணுவேன், அன்பு செலுத்துவேன். ஸோ நாமும் இதே மாதிரி பல வழிகளில் ஏசப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்து அன்பு செலுத்தலாம், சரியா? ஸோ உங்களுடைய டேலண்ட்டை கொடுங்க ஏசப்பாவுக்காக, அதே மாதிரி உங்களுடைய திங்ஸ், உங்களுடைய பொருட்களை நீங்கள் கொடுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்களே கொடுங்க, சரியா? ஸோ நம்ம சர்ச்சஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், எல்லாருக்கும் ரொம்ப
பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல், சரியா? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அப்படி இல்லைன்னா ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பதற்காக வருவாங்க, சரியா? காணிக்க மாத்திரம் கிடையாது. இப்போ ஒருத்தங்க வீட்டில் அல்லது ஒருத்தனுடைய தோட்டத்தில் ஏதாவது நல்ல வாழைத்தார் இருக்குது அப்படின்னு சொன்னால், உடனே அந்த வாழைத்தாரை அறுத்து கொண்டு அப்படியே சர்ச்சில் ஆல்டரில் கொண்டு வைப்பாங்க. அதே மாதிரி சிலவங்க பலகார பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பலகாரம் கொண்டு வந்து வைப்பாங்க, சிலவங்க கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கார்மெண்ட் கொண்டு வந்து வைப்பாங்க, சிலவங்க ஃப்ரூட் கொண்டு வந்து வைப்பாங்க, சிலவங்க ரைஸ் கொண்டு வந்து வைப்பாங்க, சிலவங்க பருப்பு கிரெயின்ஸு, இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பொருளை கொண்டு வந்து அந்த ஆல்டரில் கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ஏலம் விடுவாங்க, சரியா? ஸோ என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து அன்பு செலுத்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சர்ச்சஸில் கன்வென்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும், இப்போ யாராவது ப்ரீச்சர் வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரீச்சருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல கமெண்ட்ரிக்குள்ள பைபிள், கன்கார்டன்ஸ் பைபிள் அப்படி ஏதாவது வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. எதுக்கு? ஸோ தட் அவங்க இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய காரியங்கள் அவங்க என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக செய்யணும். அதுக்காக எவ்வளோ பைசா செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், நான் பைபிள் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் நிறையா பெரிய பெரிய பைபிள்லாம் வாங்கி கொடுத்துருக்கதை நான் பார்த்துருக்கேன், சரியா? இந்த கீவிங் அதை குறித்து ஒரு அருமையான கோட்ஸ் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், ஜான் டேவிட்சன் ராக்கெஃபெல்லர் ஜூனியர். அவர் என்ன எழுதியிருக்காரு, திங்க் ஆஃப் கீவிங் நாட் ஒன்லி ஆஸ் அ டியூட்டி பட் ஆஸ் அ ப்ரிவிலேஜ். அப்படின்னா ஒரு கொடுக்குற ஒரு காரியம் அதை வந்து கடமைக்குன்னு செய்யாமல் அது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், இட் இஸ் ப்ரிவிலேஜ், பாக்கியம், எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம கொடுக்கணுமா. ஸோ டியர் சில்ட்ரன், நம்மளால் ஏன் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பாக்கிட்ட நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அட் த சேம் டைம் நாம் என்ன பண்ணுவோம், ஏசப்பாக்காக கொடுத்து பழகும். நாட் ஓன்லி ஆஃபரிங் பட் இன் வேரியஸ் வேஸ், பல வழிகளில் நம்ம என்ன பண்ணலாம், ஏசப்பாவுக்காக நம்ம கொடுக்கலாம், சரியா? ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொன்னேன், சரியா? ஸோ ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க தமிழில், இறக்கிற கிணறு தான் ஊறும் அப்படிம்பாங்க, சரியா? ஒரு கிணத்துல நீங்கள் தண்ணி எடுக்க எடுக்க தான் கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், சரியா? அதே மாதிரி ஒரு வசனம் கூட உண்டு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இது எதையுமே நம்ம வந்து எதிர்பார்க்காம நம்ம செய்யணும், சரியா? ஸோ நம்மளால் ஏண்ட மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொடுப்போம். எப்படி அந்த மேரி அவங்களுடைய விலையேற பெற்ற அந்த பெர்ஃப்யூமை கொடுத்து அவங்க எப்படி இயேசுவின் மீது அன்பு காட்டினார்களோ, எப்படி அந்த அன்பை குறித்து அந்த நற்கிரியை குறித்து ஏசப்பா எல்லா இடத்துக்கும் அதை தெரியப்படுத்தணும்னு சொன்னாங்களோ, ஸோ அதே மாதிரி நாமும் அநேக காரியங்களை செய்வோம். ஸோ நிச்சயமாக நம்ம செய்கிற காரியங்களை ஏசப்பா மறக்கவே மாட்டாங்க. அதை நிச்சயமாக எல்லாத்தையுமே ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டைரியில் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, சரியா? ஸோ இதை குறித்து ஒரு அருமையான வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்கு, ஹீப்ரூஸ் சாப்டர் 6:10. God is not unjust. He will not forget your work and the love you have shown him as you have helped his people and continue to help them. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே, சரியா? முக்கியமான காரியம் உங்கள் கிரியை, அதே மாதிரி ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசம். ஸோ இது எதையுமே வந்து ஆண்டவர் நம்ம ஏசப்பா மறக்க மாட்டாங்க. He will not forget your work. So dear children, continue to help, continue to give. ஸோ உங்களால் ஏன் மட்டும் ஆண்டவருக்காக கொடுத்து ஆண்டவர் மீது அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் மென்மேலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.